Hi viewers, welcome to our channel. In the video, we will see how to tree roll a normal base crosscut basket. That's why you will see this video useful. Like, share, comment, subscribe, and press the bell icon. Press the bell icon. Set the notifications. Now, we will see all the notifications. Let's go to the video. First, நம்ம வயர் எப்படி கட் பண்ணனும்ங்கறத பார்க்கலாம். இந்த மாதிரி கவர்ல சிசர் வழியா ஹோல்ஸ் போட்டு உள்ள இருக்க கூடிய கயிறை மட்டும் கட் பண்ணனும். ரோல்ல உள் பக்கமா கட்டி இருக்க கயிறை மட்டும் சிசர் வழியா கவர்ல ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி கட் பண்ணிருங்க. கட் பண்ணனதுக்கு அப்புறம் ரோலோட உள் பக்கமா இருக்கிற வயரை இந்த ஹோல்ஸ் வழியா வெளியில எடுக்கணும். இந்த மாதிரி எடுக்கும்போது வயர் சிக்கு போடாம வரும். அடுத்து வயர் எப்படி மெஷர் பண்ணனும்ங்கறத பார்க்கலாம். இந்த மாதிரி 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் எடுத்துட்டு அதுல 1 2 3 4 5 6 7 8 9 9 அடி நான் எடுத்துர்க்கேன் அதாவது 30 சென்டிமீட்டர் ஸ்கேல்ல 9 சுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ண இந்த வயரோட மெஷர்மென்ட்ட வெச்சு மத்த எல்லா வயரையும் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ண வயரை பாத்தீங்கன்னா ரோலோட ஜாயின் ஆயிருக்கிற வயர் ரன்னிங் வயரோட சேர்த்து இந்த மாதிரி மெஷர் பண்ணுங்க மெஷர் பண்ணும்போது வயரை டைட்டா பிடிச்சு இழுக்கணும் லூசா விட்டீங்கனா வயரோட மெஷர்மென்ட் மாறிரும் இந்த மாதிரி கரெக்ட்டா மெஷர் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம சாண்டல் கலர் வயரியும் இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் கவர் வலிய சிசர்ல ஹோல்ஸ் போட்டு ரோலோட உள் பக்கமா இருக்கிற கயிறை கட் பண்ணிருங்க இந்த மாதிரி சிசர்ல ஹோல்ஸ் போட்டு உள் பக்கமா கட்டி இருக்க கூடிய அந்த கயிறை மட்டும் கட் பண்ணனும் கட் பண்ணிட்டு கவர் வலிய ரோலோட உள் பக்கமா இருக்க கூடிய வயரை தான் எடுக்கணும் வெளி பக்கமா இருக்க கூடிய வயரை எடுக்க கூடாது இந்த மாதிரி எடுக்கும்போது வயர் தொடர்ந்து சிக்கு போடாம வரும் இப்போ பாத்தீங்கன்னா கட் பண்ண பிங்க் கலர் வயரை வெச்சு இந்த சாண்டல் கலர் வயரியும் அதே அளவுக்கு மெஷர் பண்ணிக்கலாம் மெஷர் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு தடவையும் ஸ்கேல் வச்சு நம்ம கட் பண்ணனும்ங்கிறது கிடையாது ஒரு டைம் வயரை வந்து மெஷர் பண்ணிட்டோம்னா அந்த வயரை வச்சு எல்லா வயரையும் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல 9 அடி நீளத்துல 16 வயர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சாண்டல் கலர்ல 9 அடி நீளத்துல 12 வயர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கிற பிங்க் கலர் வயரோட ரெண்டு எட்ஜையும் இந்த மாதிரி சமமா வெச்சு அந்த வயரோட சென்டர் பாயிண்ட்ட எடுத்துக்கலாம் அதாவது வயரை சரிசமமா ரெண்டா மடிச்சுக்கோங்க அப் அண்ட் டவுன் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க இந்த மாதிரி சரிசமமா ரெண்டா மடிச்சதுக்கு அப்புறம் ரோலோட ஜாயின் ஆயிருக்கிற பிங்க் கலர் வயரை இந்த வயரோட சேர்த்து வெச்சு மெஷர் பண்ணிக்கலாம் அதாவது ரெண்டா மடிச்சு வச்சிருக்கிற வயர் கூட சேர்த்து இந்த மாதிரி மெஷர் பண்ணிட்டு மடிச்சுக்கோங்க அதாவது நம்ம ரோலோட ஜாயின் ஆயிருக்கிற ரன்னிங் வயரை பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 4.5 அடி நீளம் விட்டுட்டு இந்த மாதிரி மடிச்சிருக்கிறோம் இந்த மாதிரி மடிச்சதுக்கு அப்புறம் கட் பண்ணி சமமா மடிச்சு வச்சிருக்கிற வயரை எடுத்து இந்த லூப்குள்ள இன்செர்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற வயரை மேலே எடுத்து விட்டுட்டு சைடுல கீழே இருக்கிற வயரை இந்த லூப்குள்ள இன்செர்ட் பண்ணி வெளியில் எடுத்துட்டு நம்ம வயரை டைட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ஒரு பேசிக் நாட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வயரை ரன்னிங் வயரோட சேர்த்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா கட் ஆன வயர் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ரோலோட ஜாயின் ஆயிருக்கிற வயர் இருக்கும் அதனால இந்த நாட்டை பாருங்கள் இந்த மாதிரி திருப்பிக்கோங்க அதாவது ரோலோட ஜாயின் ஆயிருக்கிற ரன்னிங் வயர் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மாதிரி நம்ம நாட்டை வந்து வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கட் பண்ண வயர் இருக்கும் அதே மாதிரி நாட்டோட மேலே போகிற வயரும் கீழே போகிற வயரும் இந்த மாதிரி கட்டான வயராக தான் இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வயர் மட்டும் ரோலோட ஜாயின் ஆன ரன்னிங் வயராக இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டில் மேலே போகிற வயரையும் கீழே போகிற வயரையும் சமமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வயரோட எண்டு பாயிண்டில் அப் அண்ட் டவுன் இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா வயரோட எண்டு பாயிண்டில் ஒரு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது இதை வந்து நம்ம நாட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் வயரை அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த வித்தியாசம் நமக்கு கரெக்டாகிக்கும் மறுபடியும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் வயரோட எண்டு பாயிண்ட்டில் ஈக்குவலாக இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சமமாக வச்சு எடுத்து பாருங்கள் வயரோட எண்டு பாயிண்ட்டில் பார்க்கும்போது இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது அடுத்ததான் நம்ம அடுத்த வயரை வந்து ஜாயின் பண்ணி நாட் போட ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ரன்னிங் வயரை இந்த மாதிரி லூப் மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு சரிசமமாக ரெண்டாக மடித்து வச்சுருக்கிற பிங்க் கலர் வயரை இந்த ரன்னிங் வயரோட லூப்குள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற வயரை மேலே எடுத்து விட்டுட்டு சைடில் இருக்கிற வயரில் கீழே இருக்கிற வயரை லூப்குள்ளே இன்செர்ட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வயர்ஸை நம்ம டைட் பண்ணோம்னா நமக்கு ரெண்டாவது நாட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் அதாவது கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டாவது பிங்க் கலர் வயரை ரன்னிங் வயரோட சேர்த்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாட்டோட மேலே போகிற வயரையும் கீழே போகிற வயரையும் இந்த மாதிரி சமமாக எடுத்து வச்சு வயரில் அப் அண்ட் டவுன் இருக்காங்கிறத செக் பண்ணலாம் இப்போ வயரோட எண்டு பாயிண்ட்டில் பாருங்கள் ரெண்டு வயரும் சமமாக இருக்குது அதனால் நம்ம வந்து நாட்டில் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரன்னிங் வயரை இந்த மாதிரி லூப் மாதிரி மடிச்சுக்கோங்க கட் பண்ணி சரிசமமாக ரெண்டாக மடித்து வச்சுருக்கிற பிங்க் கலர் வயரை எடுத்துகிட்டு இந்த ரன்னிங் வயரோட லூப்குள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற வயரை மேலே எடுத்து விட்டுட்டு சைடில் இருக்கிற வயரில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற வயர் அதை எடுத்து இந்த லூப்குள்ளே இன்செர்ட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு நம்ம வயரை டைட் பண்ணோம்னா நமக்கு நாட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் மூணாவது கட் பண்ணி வச்சுருக்கிற வயரை ரன்னிங் வயரோட சேர்த்து நம்ம நாட் போட்டுட்டோம் அடுத்ததாக நாட்டோட மேலே போகிற வயரையும் கீழே போகிற வயரையும் இந்த மாதிரி சமமாக வச்சு எடுத்து பார்த்து வயரோட எண்டு பாயிண்ட்டில் அப் அண்ட் டவுன் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கலாம்
இப்போ பாருங்கள் ஒயர்லாம் அப் அண்ட் டவுன் இருக்குது, அதனால் நாட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒயரை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். நாட்டில் இருக்கிற ஒயர்ஸை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அப் அண்ட் டவுன் வந்து நம்ம கரெக்ட் ஆயிடுச்சாங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஒயர்ஸ் வந்து ஈவனாக இருக்குது. அடுத்ததை பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம நாலாவது ஒயரை வந்து இந்த ரன்னிங் ஒயரோடு சேர்த்து நாட் போடலாம். ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி லூப் மாதிரி மடிச்சுக்கோங்க. கட் பண்ணி சரிசமமாக மடித்து வச்சுருக்கிற பிங்க் கலர் ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயரோட லூப்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஒயரை மேலே எடுத்து விட்டுட்டு சைடில் இருக்கிற ஒயரில் கீழே இருக்கிற ஒயரை லூப்குள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு ஒயரை இந்த மாதிரி டைட் பண்ணும்போது நமக்கு நாட் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஒவ்வொரு நாட் போட்டதுக்கப்புறமும் ஒயரில் அப் அண்ட் டவுன் இருக்காங்கிறத நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சாண்டில் கலர் ஒயரை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். நாலு பிங்க் கலர் ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்ததாக இப்போ கட் பண்ணி சமமாக மடித்து வச்சிருக்கிற சாண்டில் கலர் ஒயரை இந்த ரன்னிங் ஒயரோட சேர்த்து நம்ம நாட் போட போகிறோம். அதாவது நாலு பிங்க் கலர் ஒயர், நாலு சாண்டில் கலர், நாலு பிங்க் கலர் ஒயர், இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சாண்டில் கலர் ஒயரை ரன்னிங் ஒயரோட சேர்த்து நாட் போட்டுட்டோம். அடுத்ததாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கலாம். ஒயர் பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த சாண்டில் கலர் ஒயர், ரெண்டாவது சாண்டில் கலர் ஒயரை ரன்னிங் ஒயரோட சேர்த்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி தொடர்ந்து நாலு சாண்டில் கலர் ஒயரை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ரெண்டு சாண்டில் கலர் ஒயர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து இன்னும் ரெண்டு சாண்டில் கலர் ஒயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாட் போட்டதுக்கப்புறமும் ஒயரில் அப் அண்ட் டவுன் வந்து நம்ம செக் பண்ணணும். ஒயர்ஸ் வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. ஈவனாக இல்லாமல் இருந்துச்சுன்னா நாட்டில் இருக்கிற ஒயரை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மூணாவது சாண்டில் கலர் ஒயரை பார்த்தீங்கன்னா இந்த ரன்னிங் ஒயரோட சேர்த்து நாட் போட்டுட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கிற நாலாவது சாண்டில் கலர் ஒயரையும் இந்த ரன்னிங் ஒயரோட சேர்த்து நம்ம நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமும் ஒயர்ஸில் அப் அண்ட் டவுன் இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா பேஸ்கட் போட்டு கம்ப்ளீட் பண்ணும்போது ஒயர் வந்து பத்தாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாலு பிங்க் கலர் ஒயர், நாலு சாண்டில் கலர் ஒயரை ரன்னிங் ஒயரோட சேர்த்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி அடுத்தடுத்து நாலு பிங்க், நாலு சாண்டில் இந்த மாதிரி போட்டு எல்லா ஒயரையும் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நாலு பிங்க், நாலு சாண்டில், நாலு பிங்க், நாலு சாண்டில், நாலு பிங்க், நாலு சாண்டில், நாலு பிங்க் கலர் ஒயர் எல்லாமே சேர்த்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சென்ட்ரல் லைனில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ரெண்டாக மடிச்சுக்கிட்டு ஒயர்ஸை ரெண்டு சைடு இருக்கிற ஒயர்ஸையும் இந்த மாதிரி ஈவனாக டைட்டாக பிடிச்சிட்டு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எந்த அளவுக்கு ஒயர் விட்டோமோ அதே அளவுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஒயர்ஸையும் ரன்னிங் ஒயரோடு சேர்த்து கூடையோட அடிப்பாகத்தில் ஒரு லைன் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்ததாக பிங்க் கலர் ரன்னிங் ஒயர், அதாவது ரோலோட ஜாயின் ஆகிருக்கிற பிங்க் கலர் ஒயர் எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த பிங்க் கலர் ஒயரோட சமமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு எண்டு பாயிண்ட்டு சமமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு மெஷர் பண்ணிட்டு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எந்த அளவுக்கு ஒயர் விட்டுருக்குறோமோ அதே அளவுக்கு இந்த ரன்னிங் ஒயர், பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் விட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயரை லூப் மாதிரி மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நாட்டில் மேலே போகிற ஒயரை ரன்னிங் ஒயரை லூப்பை சுற்றி கொண்டு வந்துட்டு கீழே இருக்கிற ஒயரை மேலே எடுத்து விட்டுட்டு சைடில் இருக்கிற ஒயரை லூப்குள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு ஒயரை டைட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது வரிசையில் முதல் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்து நாட் வந்து போட்டு இந்த லைனை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது ரன்னிங் ஒயரை லூப் மாதிரி மடிச்சுட்டு அடுத்தடுத்த நாட்டில் இருக்கிற மேலே போகிற ஒயர் கூட சேர்த்து நம்ம நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ரன்னிங் ஒயர் லூப் மாதிரி மடிச்சுட்டு மூணாவது நாட்டில் மேலே போகிற ஒயரை லூப் சுற்றி கொண்டு வந்துட்டு கீழே இருக்கிற ஒயரை மேலே எடுத்து விட்டுட்டு சைடில் இருக்கிற ஒயர் லூப்பில் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு நம்ம ஒயரை வந்து டைட் பண்ணிக்கலாம். இப்போ மூணாவது நாட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நாலாவது நாட்டும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தொடர்ந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நாட்டில் மேலே போகிற ஒயர் கூட ரன்னிங் ஒயரை சேர்த்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணி இந்த லைனை போட்டு முடிங்க ஃபுல்லாக. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாவது லைன் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சமமாக மடிச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயரையும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயரையும் சமமாக வச்சு எடுத்துக்கிட்டு அதே அளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எந்த அளவுக்கு ஒயர் விட்டோமோ அதே அளவுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ரன்னிங் ஒயரையும் இந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கூடையோட அடிப்பாகத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லைன் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ரெண்டு லைனையும் சேர்த்து தான் நம்ம வந்து சென்ட்ரல் லைன் நடு வரிசையை எடுத்துப்போ. அதை மார்க் பண்ணுறக்காக இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. அடுத்ததாக பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒயரோட அளவுக்கே மெஷர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒயரோட சேர்த்து வச்சு மெஷர் பண்ணிட்டு அதே அளவுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிங்க் கலர் ரன்னிங் ஒயரை விட்டுட்டு ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி லூப் மாதிரி மடிச்சுட்டு ஃபஸ்ட் நாட்டில் மேலே போகிற ஒயரை இந்த லூப் சுற்றி கொண்டு வந்துட்டு கீழே இருக்கிற ஒயரை மேலே எடுத்து விட்டுட்டு சைடில் இருக்கிற ஒயரை லூப்குள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துட்டு ஒயரை நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்போ மூணாவது வரிசையில் முதல் நாட் வந்து நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி ரன்னிங் ஒயரை லூப் மாதிரி மடிச்சுட்டு அடுத்தடுத்த நாட்டில் இருக்கிற மேலே போகிற ஒயரோடு சேர்த்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வாங்க.
இந்த பேஸ்கட் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா கூடையோட அடிப்பாகம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் இந்த கூடையோட அடிப்பாகம் போடுறதுல ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 1.25 ரோல், 1.75 ரோலில் நார்மல் பேஸ் கிராஸ்கட் பேஸ்கட்டோட வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 ரோல் பேஸ்கட்ஸோட வீடியோஸும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தொடர்ந்து இந்த பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நாட்டில் மேலே போகிற ஒயரோட சேர்த்து நாட் போட்டு தொடர்ந்து இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், 3வது லைன் நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மடிச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயரையும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயரையும் சமமாக இந்த மாதிரி எடுத்துக்கொண்டு வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ரன்னிங் ஒயர் அளவுக்கே விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிங்க் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு 3 லைன் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கூடைக்கு சென்ட்ரல் லைன் பார்த்தீங்கன்னா இந்த 2 லைன் தான், இந்த 2 லைன் சேர்த்து தான் இந்த கூடையோட சென்ட்ரல் லைன். இந்த சென்ட்ரல் லைனுக்கு மேலே 1 லைன் போட்டிருக்கிறோம். சென்ட்ரல் லைனுக்கு கீழே 1 லைன் போடுறதுக்காக இந்த மாதிரி கூடையை ரிவர்ஸில் திருப்பிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லைனை மார்க் பண்ணுறதுக்காக போட்டு வச்சுருந்தேன், இந்த நாட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த பிங்க் கலர் ஒயர் அளவுக்கு மெஷர் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயரோட சமமாக வச்சுட்டு இந்த மாதிரி மெஷர் பண்ணிட்டு ரன்னிங் ஒயரை லூப் மாதிரி மடிச்சுட்டு பிங்க் கலர் நாட்டில் மேலே போகிற ஒயரை லூப் சுற்றி கொண்டு வந்துட்டு கீழே இருக்கிற ஒயரை மேலே எடுத்து விட்டுட்டு சைடில் இருக்கிற ஒயரை லூப்குள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு ஒயரை டைட் பண்ணிக்கோங்க. இப்போது 4வது லைனில் ஃபஸ்ட்டு நாட் வந்து நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்ததாக ரன்னிங் ஒயர் மறுபடியும் லூப் மாதிரி மடிச்சுட்டு 2வது நாட்டில் மேலே போகிற ஒயரை லூப் சுற்றி கொண்டு வந்துட்டு கீழே இருக்கிற ஒயரை மேலே எடுத்து விட்டுட்டு சைடில் இருக்கிற ஒயர் லூப்குள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு ஒயரை டைட் பண்ணிக்கோங்க. இப்போ 2வது நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். இதே மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நாட்டில் மேலே போகிற ஒயரோட ரன்னிங் ஒயரை சேர்த்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்து இந்த லைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடியுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4வது லைனும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயரை வந்து நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயர் அளவுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிங்க் கலர் ரன்னிங் ஒயரை வச்சுட்டு 4 லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக சாண்டல் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே 4 லைனும் கீழே 4 லைனும் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்ததாக நம்ம சாண்டல் கலர் ரன்னிங் ஒயர், அதாவது ரோலோட ஜாயின் இருக்கிற ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயர் அளவுக்கே மெஷர் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பிங்க் கலர் ஒயர் எடுத்துகிட்டு அதே அளவுக்கு சாண்டல் கலர் ஒயர் இந்த மாதிரி வச்சு மெஷர் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து லைன் போட ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ சாண்டல் கலர் ரன்னிங் ஒயரை லூப் மாதிரி மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நாட்டில் மேலே போகிற ஒயரை லூப் சுற்றி கொண்டு வந்துட்டு கீழே இருக்கிற ஒயரை மேலே எடுத்து விட்டுட்டு சைடில் இருக்கிற ஒயர் லூப்பில் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு ஒயரை டைட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 1 நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி தொடர்ந்து சாண்டல் கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நாட்டில் மேலே போகிற ஒயரோட சேர்த்து நாட் போட்டு இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணி முடியுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி சாண்டல் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு இந்த லைனை போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மறுபடியும் 3 லைன் சாண்டல் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாண்டல் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு இந்த லைனை வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ரன்னிங் ஒயரை பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயர் அளவுக்கே மெஷர் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ரன்னிங் ஒயரை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாண்டல் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 1 லைன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்ததாக மறுபடியும் சாண்டல் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயர் அளவுக்கே மெஷர் பண்ணி விட்டுட்டு நம்ம நாட் போட ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ சாண்டல் கலர் ரன்னிங் ஒயர் லூப் மாதிரி மடிச்சுட்டு ஃபஸ்ட் நாட்டில் மேலே போகிற ஒயர் லூப் சுற்றி கொண்டு வந்துட்டு கீழே இருக்கிற ஒயரை மேலே எடுத்து விட்டுட்டு சைடில் இருக்கிற பிங்க் கலர் ஒயரை லூப்குள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு ஒயர்ஸை டைட் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா சாண்டல் கலர் ரன்னிங் வயரில் ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டோம் ரெண்டாவது வரிசையில், இதே மாதிரி ரெண்டாவது நாட்டும் போடுறோம். இதே மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நாட்டில் மேலே போகிற ஒயர் கூட இந்த சாண்டல் கலர் ரன்னிங் ஒயரை சேர்த்து நாட் போட்டுகிட்டே வந்து இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு மேலே மறுபடியும் இன்னும் ரெண்டு லைன் சாண்டல் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போடுங்க. இப்போ பாருங்கள், நான் சாண்டல் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நாலு லைன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். அதாவது நாலு லைன் பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டோம், அதுக்கு மேலே மறுபடியும் நாலு லைன் சாண்டல் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கோம். இப்போ மறுபடியும் அடிப்பாகத்தை இந்த மாதிரி ரிவர்ஸில் திருப்பிட்டு நாலு லைன் பார்த்தீங்கன்னா சாண்டல் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம போடணும். நம்ம ஆல்ரெடி போட்ட மாதிரி சாண்டல் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயரோட அளவுக்கே வந்து இந்த ரன்னிங் ஒயரை மெஷர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சமமாக வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எந்த அளவுக்கு ஒயர் விட்டுருக்குமோ அதே அளவுக்கு ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் விட்டுட்டு ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி லூப் மாதிரி மடிச்சுட்டு ஃபஸ்ட் நாட்டில் மேலே போகிற ஒயரை லூப்பை சுற்றி கொண்டு வந்துட்டு கீழே இருக்கிற ஒயரை மேலே எடுத்து விட்டுட்டு சைடில் இருக்கிற ஒயரை லூப்புக்குள்ளே இன்செர்ட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு ஒயர் செட் டைட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சாண்டல் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஃபஸ்ட்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நாட்டில் மேலே போகிற ஒயர் கூட சாண்டல் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்து இந்த லைனை ஃபினிஷ் பண்ணுங்கள். இந்த லைனை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே மறுபடியும் இன்னும் மூணு லைன் வந்து சாண்டல் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதாவது மொத்தமாக நாலு லைன் சாண்டல் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம போடணும். இதே மாதிரி தொடர்ந்து நாட் போட்டு இந்த லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா நாலு சாண்டல் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு லைன் போட்டிருக்கோம். அதே மாதிரி மேலேயும் நாலு லைன் சாண்டல் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலேயும் நாலு லைன் சாண்டல் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், சென்ட்ரலில் நாலு லைன் பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கோம், அதுக்கு மேலே நாலு லைன் சாண்டல் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கோம், அதுக்கு கீழே நாலு லைன் சாண்டல் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கோம். இதுதான் கூடையோட அடிப்பாகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பேஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிங்க் கலர் ஒயரில் எனக்கு இந்த அளவுக்கு மீதமாக இருந்துச்சு. ஒன் ரோல் பிங்க் கலர் ஒயரில் இந்த அளவுக்கு மீதமாக இருந்துச்சு ஒயர். அதே மாதிரி சாண்டல் கலர் ஒயர் ஒன் ரோல் எடுத்ததில் இந்த அளவுக்கு ஒயர் வந்து மீதமாக இருந்துச்சு. பேஸ்கட் போடுறதுக்கும் இனிமேல் இந்த ஒயர் யூஸ் பண்ண மாட்டோம், ஹேண்டிலுக்கு நம்ம இந்த ஒயர் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒன் ரோல் ப்ளூ கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கவர் வழியே சிசரில் ஹோல்ஸ் போட்டு உள்ளே இருக்கக்கூடிய கயிறை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஒயர் ரோலோட உள்பக்கமாக இருக்கக்கூடிய ஒயர் வந்து இந்த கவர் வழியாக ஹோல்ஸில் வெளியில் எடுங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது ஒயர் சிக்கு போடாமல் கண்டினியூஸாக வரும். அடுத்ததை நம்ம இந்த ப்ளூ கலர் ஒயர் வச்சு கூடையோட மேல் பாகம் போட ஆரம்பிச்சிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய சாண்டல் கலர் ஒயரோட சேர்த்து வச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எந்த அளவுக்கு ஒயர் விட்டுருக்குமோ அதே அளவுக்கு இந்த மாதிரி மெஷர் பண்ணி ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் விட்டுட்டு ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி லூப் மாதிரி மடிச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு நாட்டில் மேலே போகிற ஒயரை இந்த லூப்பை சுற்றி கொண்டு வந்துட்டு கீழே இருக்கிற ஒயரை மேலே எடுத்து விட்டுட்டு சைடில் இருக்கிற பிங்க் கலர் ஒயரை லூப்புக்குள்ளே இன்செர்ட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு ஒயர்ஸை டைட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு ஃபஸ்ட்டு நாட் வந்து போட்டிருக்கோம் இந்த லைனில். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு இன்னும் மூணு நாட் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதாவது மொத்தமாக நாலு நாட் ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணாவது நாட்டும் நம்ம போட்டுக்கலாம். கீழே இருக்கிற ஒயர் இந்த மாதிரி மேலே எடுத்துகிட்டு சைடில் இருக்கிற ஒயர் லூப்பில் இன்செர்ட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு ஒயரை டைட் பண்ணிக்கோங்க. இப்போ மூணாவது நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து இருக்கக்கூடிய நாலாவது நாட் கடைசி நாட் இந்த நாட்டையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாலாவது நாட்டை நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நாலு நாட் இந்த மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற நாட்டில் மேலே போகிற ஒயர் கூட சேர்த்து இந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு அந்த ஒயரோட அளவுக்கே விட்டுட்டு ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு டைமும் நாலு நாட் போட்டதுக்கப்புறம் ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணிடணும். அடுத்ததாக ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதுக்கு முன்னாடி கட் பண்ணின ப்ளூ கலர் ஒயரோட அளவுக்கே இந்த மாதிரி சமமாக வச்சுட்டு மெஷர் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு ரன்னிங் ஒயர் ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் விட்டுட்டு நாட் போட ஆரம்பிச்சுக்கலாம். ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி லூப் மாதிரி மடிச்சுக்கோங்க. பிங்க் கலர் ஒயரை லூப்பை சுற்றி கொண்டு வந்துட்டு கீழே இருக்கிற ப்ளூ கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டுட்டு சைடில் இருக்கிற பிங்க் கலர் ஒயரை லூப்புக்குள்ளே இன்செர்ட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு ஒயர்ஸை டைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நாட் போட்டதுக்கப்புறம் ஒயரோட மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்காங்கிறது செக் பண்ணிக்கலாம். ஏன்னா சப்போஸ் ஃபஸ்ட்டு நாட் போடும்போது ஒயரோட மெஷர்மெண்ட் வந்து மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த ரெண்டு ப்ளூ கலர் ஒயரையும் இந்த மாதிரி சமமாக வச்சு பாருங்கள். ஒயரோட எண்டில் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு ஒயர் பெருசாகவும் ஒரு ஒயர் சின்னதாகவும் இருக்குது. அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபஸ்ட்டு நாட்டில் இருக்கக்கூடிய ஒயர்ஸ் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணுங்கள். கரெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒயரில் அப் அண்ட் டவுன் இருக்கா இல்லை ஈவனாக இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா வயர்ஸில் வந்து அப் அண்ட் டவுன் இல்லை, ரெண்டு வயிறு ஈவனாக இருக்குது. அதனால் அடுத்த நாட் வந்து நம்ம போடுறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். ஒவ்வொரு டைமும் ஃபஸ்ட்டு நாட் போட்டதுக்கப்புறம் வயர்ஸில் அப் அண்ட் டவுன் இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு தான் நம்ம நாட் போட ஆரம்பிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாவது நாட் போட்டுட்டோம். இதே மாதிரி மூணாவது நாட்டும் நாலாவது நாட்டும் போட்டுட்டு நம்ம வயரை வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம நாலாவது நாட்டு போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் ரன்னிங் வயரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒயர் கூட வச்சு மெஷர் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிடலாம். அதே அளவுக்கு இந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு ப்ளூ கலர் ரன்னிங் வயரை கட் பண்ணிடுங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் இந்த லைன் ஃபுல்லாக ப்ளூ கலர் ரன்னிங் வயர் வச்சு நான் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ கடைசியாக இந்த ப்ளூ கலர் ரன்னிங் வயரை சைடில் இருக்கிற சாண்டில் கலர் வயரோடு வச்சு இந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு மெஷர் பண்ணதுக்கப்புறம் ப்ளூ கலர் ரன்னிங் வயரை கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த லைன் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். அடுத்தது இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ப்ளூ கலர் ரன்னிங் வயர் எடுத்துகிட்டு இதுக்கு முன்னாடி கட் பண்ண ப்ளூ கலர் வயரோட சேர்த்து வச்சு மெஷர் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு ப்ளூ கலர் ரன்னிங் வயரை விட்டுட்டு நம்ம நாட் போட ஆரம்பிக்கலாம். ரன்னிங் வயர் இந்த மாதிரி லூப் மாதிரி மடிச்சுட்டு சாண்டில் கலர் வயரை லூப் சுற்றி கொண்டு வந்துட்டு கீழே இருக்கிற வயர் மேலே எடுத்து விட்டுட்டு சைடில் இருக்கிற வயர் லூப்பில் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு நாட்டை டைட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டு வயர்லேயும் அப் அண்ட் டவுன் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் அப் அண்ட் டவுன் இருக்குது, அதனால் நாட்டில் இருக்கிற வயரை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க. வயசை கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப் அண்ட் டவுன் இருக்கா இல்லையாங்கிறத. இப்போ பாருங்கள் ரெண்டு வயிறு ஈவனாக இருக்குது, அதனால் நம்ம வந்து அடுத்தடுத்த நாட் வந்து போடுறக்க ஆரம்பிச்சுக்கலாம். கூடையோட அகலத்தில் பார்த்திங்கன்னா 12 நாட் இருக்கிறதுனால ப்ளூ கலர் ரன்னிங் வயரை 3 டைம் வந்து நம்ம கட் பண்ணணும். அதே மாதிரி கூடையோட நீளத்தில் பார்த்திங்கன்னா 28 நாட் இருக்கிறதுனால 7 டைம் வயரை வந்து கட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4 நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ரன்னிங் வயரை பக்கத்தில் இருக்கிற பிங்க் கலர் வயரோட இந்த மாதிரி சேர்த்து வச்சு மெஷர் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிடலாம். இதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு 4 நாட்டுக்கு அப்புறமும் ரன்னிங் வயரை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ரன்னிங் வயரை வந்து நம்ம ஜாயின் பண்ணி நாட் போடணும். இப்போ பாருங்கள் ப்ளூ கலர் ரன்னிங் வயர் எடுத்துகிட்டு இதுக்கு முன்னாடி கட் பண்ண ப்ளூ கலர் வயரோட வச்சுட்டு அதே அளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு ரன்னிங் வயர் இந்த மாதிரி லூப் மாதிரி மடிச்சுட்டு பிங்க் கலர் வயர் லூப் சுற்றி கொண்டு வந்துட்டு கீழே இருக்கிற வயரை மேலே எடுத்து விட்டு சைடில் இருக்கிற வயர் லூப்பில் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு நம்ம வயரை டைட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வயர்ஸில் அப் அண்ட் டவுன் இருக்காங்கிறது செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஒரு வயர் மேலே ஒரு வயர் கீழே இருக்குது, அதனால் ப்ளூ கலர் வயர் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நாட்டில் இருக்கிற வயர் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் வந்து நம்ம அப் அண்ட் டவுன் இருக்காங்கிறது செக் பண்ணிக்கலாம். ரெண்டு வயர் ஈவனாக இருக்கிறதுனால நம்ம வந்து மறுபடியும் கரெக்ட் பண்ண தேவையில்லை, நாட் போட ஆரம்பிச்சுக்கலாம். ரன்னிங் வயர் இந்த மாதிரி லூப் மாதிரி மடிச்சுட்டு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நாட்டில் மேலே போகிற வயர் கூட சேர்த்து நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 4 நாட்டு வந்து நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரன்னிங் வயர் வந்து கட் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4வது நாட்டும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ப்ளூ கலர் ரன்னிங் வயரையும் பக்கத்தில் இருக்கிற சாண்டில் கலர் வயரையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு ப்ளூ கலர் ரன்னிங் வயர் விட்டுட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இதே மாதிரி கூடையோட அடிப்பாகத்தை சுற்றிலும் ப்ளூ கலர் ரன்னிங் வயர் வச்சு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கூடையோட அடிப்பாகத்தை சுற்றிலும் ப்ளூ கலர் ரன்னிங் வயர் வச்சு நம்ம நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணினதுக்கப்புறம் 1 ரோல் ப்ளூ கலர் வயரில் எனக்கு இந்த அளவுக்கு மீதமாக இருந்துச்சு. இது வந்து ஹேண்டில் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு 4 நாட்டுக்கு நடுவுலையும் இந்த மாதிரி ரெண்டு ப்ளூ கலர் வயர் இருக்க பாருங்கள், அந்த ரெண்டு ப்ளூ கலர் வயரையும் ஜாயின் பண்ணி நாட் போடணும். இப்போ பாருங்கள் இந்த கார்னர்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த கூடைக்கு கார்னர் திருப்புறதுங்கிறது இது தான். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ரெண்டு ப்ளூ கலர் வயரையும் ஜாயின் பண்ணி நான் ஒரு நாட் பேசிக் நாட் போடுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கார்னர் திருப்பியாச்சு. இந்த இடத்துல இருக்கிற கேப்பு பாருங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. நம்ம யூஸ்ஃபுல்லாக கூடைக்கு கார்னர் திருப்பும்போது ஒரு நாட்க்கு இன்னொரு நாட்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேப்பு பார்த்திங்கன்னா கார்னரில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் வரும். ஆனால் இந்த கூடைக்கு கார்னர் திருப்புற இடத்துல இருக்கக்கூடிய கேப்பு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ரெண்டு ப்ளூ கலர் வயர் ஜாயின் பண்ணி நாட் போட்டிருக்கு. இந்த இடத்துல இருக்கிற கேப் 5 கோண வடிவில் இருக்குது. அதாவது ரெண்டு ப்ளூ கலர் வயரை ஜாயின் பண்ணி நம்ம தொடர்ந்து நாட் போட்டுகிட்டே வரும்போது கார்னரில் ஜாயின் பண்ணும்போது மட்டும் நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கேப் கிடைக்கும். மற்ற எல்லா இடத்துலையும் ரெண்டு ப்ளூ கலர் வயரை சேர்த்து நாட் போடும்போது அந்த இடத்துல இருக்கிற கேப் பார்த்திங்கன்னா நமக்கு 5 கோண வடிவில் இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இருக்கிற கேப் 5 கோண வடிவில் இருக்குது. இதே மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ப்ளூ கலர் வயர் ரெண்டு ப்ளூ கலர் வயர்ஸை வந்து சேர்த்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். கூடையோட அடிப்பாகத்தை சுற்றிலும் ப்ளூ கலர் வயரை சேர்த்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா ப்ளூ கலர் வயரையும் ஜாயின் பண்ணி நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். கூடையோட அடிப்பாகத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய எல்லா ப்ளூ கலர் வயரையும் சேர்த்து நான் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னா, ரெண்டு ப்ளூ கலர் நாட்க்கு நடுவில் இருக்கிற நாலு பிங்க் கலர் வயர் இருக்குது பாருங்கள், அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு வயரை சேர்த்து நாட் போடணும். ஃபஸ்ட்டு ரெண்டு பிங்க் கலர் வயரை சேர்த்து இந்த மாதிரி நாட் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு பிங்க் கலர் வயரை சேர்த்து நாட் போட்டிருக்கோம். இந்த இடத்துல இருக்கிற கேப் பாருங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அதே மாதிரி அடுத்த ரெண்டு பிங்க் கலர் வயரை சேர்த்து நம்ம நாட் போட்டுக்கலாம். அதாவது ஸ்ட்ரெயிட்டாக போகிற ரெண்டு பிங்க் கலர் வயரை சேர்த்து இப்போ நாட் போடுறோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேப்பு பாருங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள் ரெண்டு ப்ளூ கலர் நாட்டுக்கு நடுவில் ரெண்டு பிங்க் கலர் நாட்டு நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி அடிப்பாகத்தை சுற்றிலும் ரெண்டு ப்ளூ கலர் நாட்டுக்கு நடுவில் இருக்கிற வயர்ஸில் ரெண்டு ரெண்டு நாட் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு ப்ளூ கலர் நாட்டுக்கு நடுவில் நாலு சாண்டல் கலர் வயர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு. அதில் முதல் ரெண்டு சாண்டல் கலர் வயரை சேர்த்து நம்ம இப்போ ஒரு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேப் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடச்சிருக்கு. இதே மாதிரி அடுத்த ரெண்டு சாண்டல் கலர் வயரையும் சேர்த்து நம்ம ஒரு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது சாண்டல் கலர் நாட்டும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய கேப்பும் பாருங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்து ரெண்டு ப்ளூ கலர் நாட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நாலு வயர்ஸில் நம்ம வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வரணும். கூடையோட அடிப்பாகத்தை சுற்றிலும் இதே மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கூடையோட அடிப்பாகத்தை சுற்றிலும் எல்லா நாட்டும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெண்டு நாட்டுக்கு நடுவிலையும் ரெண்டு வயர் கிராஸ் ஆகும். அந்த கிராஸ் ஆகிற வயர்ஸை வந்து நம்ம தொடர்ந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வர வேண்டியது தான். இப்போ பாருங்கள் ரெண்டு நாட்டுக்கு நடுவிலையும் வயர்ஸ் வந்து இந்த மாதிரி கிராஸ் ஆகுது பாருங்கள். இந்த கிராஸ் ஆகிற வயர் எல்லாத்தையும் வந்து நம்ம சேர்த்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான். இந்த இடத்துல பாருங்கள் ப்ளூ கலர் வயரும் பிங்க் கலர் வயரும் கிராஸ் ஆச்சு. அந்த ரெண்டு வயரையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பேசிக் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கூடையோட ஃபுல் ஹைட்டுக்கும் வந்து நம்ம கிராஸ் ஆகிற வயரை சேர்த்து நாட் போட்டுட்டு வர வேண்டியது தான். வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது இனிமேல். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு பிங்க் கலர் வயர் வந்து கிராஸ் ஆச்சு. அந்த ரெண்டு பிங்க் கலர் வயரையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பேசிக் நாட் போட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ப்ளூ கலர் வயரும் ஒரு பிங்க் கலர் வயரும் கிராஸ் ஆகுது. இந்த ரெண்டு வயரையும் சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு ரெண்டு நாட்க்கு நடுவுலையும் கிராஸ் ஆகிற வயர்ஸை நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வாங்க. கூடையோட ஃபுல் ஹைட்டும் இந்த மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடியுங்க. கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எந்த மாதிரி பேஸ்கட் வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேஸ்கட்டோட ஃபுல் ஹைட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஃபைனலாக இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். கூடிய ரிவர்ஸில் திருப்பி எக்ஸ்ட்ரா இருக்கிற வயர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி உள்ளே இன்செர்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இந்த ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் இன்செர்ட் பண்ணாமல் வச்சிருக்கேன். அதை எப்படி இன்செர்ட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் போகிற வயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிராஸாக இன்செர்ட் பண்ணணும். இன்செர்ட் பண்ணும்போது முதல் நாட்டை விட்டுட்டு ரெண்டாவது நாட்டிலேருந்து நம்ம இன்செர்ட் பண்ணணும். முதல் நாட்டில் வந்து எப்பவுமே இன்செர்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிங்கன்னா அந்த வயர் வந்து லூஸ் ஆயிரும், அந்த நாட்டில் இருக்கிற வயர்ஸ் லூஸ் ஆயிரும். இந்த மாதிரி ஃபஸ்ட் நாட்டை விட்டுட்டு செகண்ட் நாட்டிலேருந்து வயர்ஸை வந்து கிராஸாக இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு அல்லது நாலு நாட் வரைக்கும் கிராஸாக வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வயர் இன்செர்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வயர் இந்த மாதிரி கிராஸாக இன்செர்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம எல்லா வயருக்கு இன்செர்ட் பண்ணி முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வயர்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து கட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா வயர்ஸையும் கட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். கூடையே ரிவர்ஸில் திருப்பி இந்த மாதிரி வயர்ஸ் எல்லாம் இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வயர்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்திங்கன்னா மறுபடியும் கூடையே ரிவர்ஸில் திருப்பிக்கலாம். கூடைய ரிவர்ஸில் திருப்பறக்க பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ஸை வந்து உள்பக்கமாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது ஈஸியாக நம்ம ரிவர்ஸில் திருப்பிக்கலாம். இந்த மாதிரி ரிவர்ஸில் திருப்புறனால கூட எந்த டேமேஜும் ஆகாது. நம்ம ரிவர்ஸில் திருப்பினோம்னா ஒயரை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி திருப்பினதுக்கப்புறம் கார்னர்ஸ் எல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் பேஸ்கட் ரொம்ப நீட்டாக அழகாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தேங்க்யூ ரிவர்ஸ்.